ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. தேவாதி தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 16:29. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து. நாம் இங்கே ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறையிலே போடப்பட்டார்கள். அவர்களை அடித்து சிறையிலே போட்டார்கள். அவர்களை சங்கிலினால் கட்டி வைத்திருந்தார்கள். பவுலும் சீலாவும் தேவனை துதித்தார்கள். சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. இப்பொழுது சிறைச்சாலைக்காரன் தன்னை கொலை செய்ய தற்கொலை செய்து கொள்ள முற்படுகிறான். அப்பொழுது பவுலும் சீலாவும் உன்னை தற்கொலை செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்கிறார்கள். உடனடியாக அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பதாக விழுந்து வணங்குகிறான் அல்லது முன்பதாக தாழ விழுகிறான். பிரியமான பிள்ளைகளே, இது எதை காண்பிக்கிறது என்றால், பவுலும் சீனாவும் அவர்களை பார்த்தவுடன் அல்லது அவருடைய செயலை பார்த்தவுடன் இந்த மனிதன் தெளிவாக அறிந்து கொண்டான், தேர் இஸ் சம்திங் டிஃபரண்ட், இவர்களிடத்தில் வித்தியாசமான ஒன்று இருக்கிறது, ஆகவேதான் இப்படி இவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குணாதிசயங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையை காட்டிலும் நாம் வேதத்திலிருந்து இயேசு இப்படி இருக்கிறார், இயேசு அதை செய்கிறார், இயேசு இதை கொடுத்திருக்கிறார், அதை செய்திருக்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் நம்முடைய வார்த்தையினால் நாம் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதை காட்டிலும், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதை காட்டிலும் நம்முடைய செயல்களினால் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இவர்களுடைய செயல்களை பார்த்தவுடன் அந்த மனிதன் புரிந்து கொண்டான், இவர்களிடத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது, இவர்கள் தான் தேவனை அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பதாக வந்து விழுந்தான். உங்களுடைய வாழ்க்கை சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும், உங்களுடைய செயல் சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும், உங்களுடைய குணாதிசயம் சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும். கிறிஸ்தவம் என்பது நம்முடைய வாழ்க்கை மூலமாக நாம் அதிகமாக பிரசங்கிக்க வேண்டும். வார்த்தை மாத்திரம் இருக்கக்கூடாது, வாழ்க்கை தேவனை குறித்து சொல்ல வேண்டும். இயேசு அன்பானவர் என்று சொல்வதை காட்டிலும் உங்களுடைய அன்பினால் இயேசு எவ்வளவு அன்பானவர் என்று காட்டுங்கள். இயேசு நல்லவர் என்பதை காட்டிலும் நீங்கள் நல்லவர்களாக இருப்பதை வைத்து இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை காட்டுங்கள். அதைத்தான் இந்த வேதம் விரும்புகிறது, வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.